சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் ஆடியோ லான்ச் உள்ளக்கு வந்த உடனே வந்து செஞ்ச ஒரு சம்பவம், அனிருத் அவர்களை கட்டி பிடிச்சி சில விஷயங்கள் சொன்னது தான். ஸோ அதுதான் இப்போ ட்ரெண்ட் ஆஃப் த டவுனாக போய்கிட்டு இருக்கு. என்னங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து பேசலாம் இந்த வீடியோவில். சப்போர்ட் பண்ணுங்கள். ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் ஆடியோ லான்ச் உள்ளக்கு வந்தவுடனே அந்த கூஸ் பம்ப்ஸ் கரகோஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி வந்து ஒரு சவுண்டு வெறித்தனமாக வந்து ஒரு மாஸ் என்ட்ரி வந்து கொடுத்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆடியோ லான்ச் விழாவில். அதுக்கடுத்து பலருமே பேசுகிற அந்த வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள் ஆடியோ லான்ச் லைவ் அப்டேட்ஸு. அண்ட் வந்து நம்ம அனிருத் அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்த உடனே அப்படி வந்து ஒரு சிரிப்பு. அனிருத் அவர்களுக்கு வந்து ரஜினி சார் வந்து ஒரு காட் மாதிரி, அவருக்கு ஒரு பெரிய சிரிப்பு, ரஜினி சாருக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. அந்த சந்தோஷம் அந்த கட்டி பிடிக்கும்போது அந்த ஃபோட்டோ ஒன்று பாருங்கள், கட்டி பிடிக்கிற ஃபோட்டோ நான் காமிச்சிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள், வந்திருக்கும் முன்னாடியே இப்போ வரும். ஸோ அதில் ரஜினி சாரோட முகத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது என்ன சொன்னாருன்னு கிடையாது, என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சூப்பர் அனிருத், பட்டையை கிளப்பிட்டீங்க திரும்பவும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் நெல்சன் அவர்களை கட்டி பிடிச்சிட்டு அனிருத் அவர்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போது அந்த முகம் அதே முகம் இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதிலே நமக்கு தெரியுது அனிருத் அவர்களுடைய சம்பவம் இந்த படத்தில் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத ரஜினி சாரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வந்து தெரியுது ஜெயிலர் அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து வேட்டையன் டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. டீசர் வெறித்தனமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரியே தான் டிஜே ஞானவேல் அவர்களுடைய ஒரு படத்துடைய ஒரு டீசராக தான் இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த கதைக்கான முக்கியத்துவம், அந்த கதையை பற்றி லைட்டாக டச் பண்ணி எடிட்டர் படத்துடைய அந்த எடிட்டர் டீசரை எடிட் பண்ணவர் ரொம்ப வந்து பொறுமையாக அழகாக எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக வச்சு வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சாதாரணமாக எடிட் பண்ணியிருக்காரு. படத்து உள்ளக்க நம்ம தியேட்டரில் போய் பார்ப்போம் தெரியுமா, அந்த ஃபுல் படம் அதில் வந்து கண்டென்ட்டை வந்து வச்சுருக்காங்க, அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அமிதாப் வெர்சஸ் சூப்பர் ஸ்டார், அதாவது என்கவுண்டர் பண்ணுறது சரி, நான் பண்ணுறது வந்து ஒரு நல்லதுக்காக, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற ஒரு தலைவர். இன்னொரு பக்கம் வந்து என்கவுண்டர் அகெயின்ஸ்டாக வந்து இந்தியர் பண்ணுற ஒரு ஜட்ஜு மாதிரி நம்ம ஆள் அமிதாப், ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற அந்த இது தான். அதுக்கு இடையில பல ரவுடி அது இது ஃபைட்டு ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த தலைவர் வந்து அந்த கன்னோட வர ஷார்ட்ஸ் எல்லாமேட்டு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக வந்து மேக்கப் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்து இது எல்லா பற்றியும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.